13 நாள் காலை 9 மணி. அது சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா, நான் அப்படிதான் பேசுவேன். நேத்து சாயங்காலம் காபின்னு ஒண்ணு கொடுத்தாமா, நான் அதை குடிச்சேன், இன்னும் நிக்காம போயிட்டே இருக்கு, என்ன செய்யனே தெரியல. நீங்க ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசுவீல பாசு பாசுன்னு அவட்ட சொல்லி ஒரு நாலு மாத்திரைய வாங்கி தாங்கம்மா, எனக்கு முடியல சுத்தமா. அடக்கடவுளே, காப்பில அப்படி என்னத்த போட்டு கொடுத்தான்னு தெரியலையே. சரி நீங்க நெட்டவழி கிட்ட சொல்லுங்க, அவ தலைவிதானே, அவனு மாத்திரை வாங்கி தருவா. பங்கஜம், நீ ஆமா மூக்குல கை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. இல்ல தாத்தா, ஒரு மாதிரி எலிச்சத்தை நாத்த அடிக்கி. ஒருவேளை நம்ம மேல நாத்த அடிக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாளோ. என்ன மூக்க பத்திட்டு உட்கார்ந்துருக்கியோ? ஏமா ஏதோ நாத்த அடிக்கம்மா, தாங்க முடியலம்மா, அதாம்மா உட்கார்ந்துருக்கேன். ஹாய் மீனா, சாப்பிட்டாச்சா? யாரு ஆரஞ்ச் பண்டியனா? இப்படி என்னட்டே சாப்பிட்டியான்லாம் கேக்குற. நான் இன்னும் சாப்பிடல, நினைப்பதா பல் தேய்க்கவே போறேன். மீனா சாப்பிட்டியா? இப்பதான அவன் கேட்டான், திருப்பி அதே இதை நீ கேக்க. நீ என்ன லூசா, இப்பதான சாப்பிடலன்னு சொன்னேன், பைத்தியம். போல இவெல்லாம் ஒரு மூஞ்சா மூஞ்ச பாரு, ஒரு கிலோ மைதா மாவு அப்பன மாதிரி இருக்கு, குண்டு குண்டுன்னு ஒரு மாதிரி பூசணிக்கா போல இருக்கா. நீ போய் பேசு, வா மண்டி ஆ மண்டின்னு மேட்சா இருக்கும். எப்படில இப்படி அசிங்கப்பட்டுட்டு நல்லா நடிக்க? எக்கா எலிச்சத்து வடையா வருதுலக்கா. ஏட்டி தாத்தா இருக்கார்ல, விமலா ஏதோ காப்பி போட்டு கொடுத்துருக்காளாம். நேற்று நைட்ல இருந்து அவருக்கு புடுங்கி தள்ளிட்டு இருக்கு, அவர்கிட்ட தாண்டி ரொம்ப வாட அடிக்கி. நான் தான் மூக்க பத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். எட்டவள்ளி பாமா வந்து உட்காரு. ஏக்கா என்ன மூக்க பத்திட்டு உட்காந்துருக்கியோ? ஏட்டி தாத்தாவுக்கு பின்னாடி நிக்காம போகுதாண்டி, அதான் நாத்த தாங்க முடியல. நீ போய் பிக் பாஸ் சொல்லி மாத்திரையே வாங்கி கொடு. என்ன தாத்தாவோ வயிறு சரியில்லையா? ஆமா நெட்டவள்ளி, நீ போய் அந்த பாசு பேசுவில்ல பாசு, அந்த பாசு கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வந்துருமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வீட்டுக்காட்டு அனுப்பி விட்டுருங்கோ. சரி நான் சொல்லி நான் வாங்கி தரேன்னே. ஏக்கா இங்க நாத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறதுக்கு இவரு அங்க போய் படுக்கலாம்லக்கா. இல்லம்மா நான் இங்க காத்தோட்டமா உட்காரணும். கிழிஞ்சுது. சரி அக்கா நான் போய் ஒரு எட்டு கிச்சன் டீம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துருந்தேன். ஒன்றும் சமையல் நடந்த மாதிரி தெரில. நமக்கு இப்படி ஏற்கனவே எலும்பு தோலமாக தான் நான் இருக்கேன், இப்படியே போனால் வீட்டுக்கு போகும்போது என் எலும்பு மட்டும் தான் தூக்கிட்டு போவீங்க போல. ஆமாட்டி அதான் நடக்க போகுது. நான் என்னமோ ஒரு 10 கிலோ குறைஞ்சிருவேன்னு நினைக்கேன். என்ன நேற்று நைட்டு வேற மாதிரி கக்கூஸ் இருந்தது, இன்னைக்கு கக்கூசை ஃபுல்லாக மாற்றிருக்காவோ புது கக்கூசா? இதெல்லாம் மாற்றி என்ன பிரோசனம், ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டேக்கா அவளை. நல்ல பிள்ளை, நம்ம இருக்கிற இடமே தேடி கொண்டு வந்து கொடுக்கு. சரிம்மா நான் போடுது. என்ன ப்ரோ பாத்தீங்களா, கக்கூ செட்டப்லாம் சூப்பரா மாத்திட்டாவோ, நல்லா அழகா இருக்கு பாத்தீங்களா, அந்த மஞ்சள் கக்கூஸ் எடுத்துட்டு இப்ப வேற கக்கூஸ் வச்சிருக்காவோ. ஆமா ப்ரோ, நானும் காலையில தான் பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம தூங்குற நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலைகளை கஷ்டப்பட்டு பண்றாங்களே, உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் ப்ரோ, இவங்க கிளீனாவே வைக்க மாட்டேக்கா அவ்வளவு, ஒரே அழுக்கு உங்க நாத்தமுமா தான் அடிக்கி. தாத்தாவுக்கு வேற வயிறு சரியில்லையா, அவர் வேற ஒரு 15 வாட்டி போயிட்டு வந்துட்டாரு ப்ரோ. நான் கூட பாத்ரூம் போகாம தான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு போக முடியாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல. அடக்கடவுளே என்ன ப்ரோ பண்றது. சரி சரி வாங்க வெளியே போவோம். நீங்க போங்க ப்ரோ, நான் குளிச்சுட்டு வர்றேன். ஓகே ப்ரோ, பாத்து ப்ரோ, மண்டையில தண்ணி ஊத்தும்போது கவனமா ஊத்துங்கன்னு, அந்த தொப்பி ஏற்கனவே ஒட்டி வச்சிருக்கேன்ல ப்ரோ. தேவையில்லாத விஷயத்த இந்த மாதிரி இடங்கள்ல பேசாதீங்க ஓகேவா, நான் வெளியே போறேன். ஏ விமலா, நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதுனால இப்ப எப்படி சாப்பிட முடியும் தெரியுமா? ஏ கீதா, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் பண்ணுவேன். ஏன் புருஷனே என்ன ஒண்ணு சொன்னதில்ல, குடுக்கறத சாப்பிட்டுட்டு இருப்பாவோ. தேவையில்லாம என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணாத சரியா? அவ்வளவு இது இருந்தா நீ வந்து சமைச்சு போடு. இப்படி ரவை உப்புமால புளி
போய் கரைச்சி ஊத்தி வச்சிருக்கேன் யாரு திங்க முடியும், தூர தானே கொட்டணும். இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணா நமக்கு எப்படி அவங்க சாப்பாட்டு பொருள் கொடுப்பாவோ? அட சண்டாளி, ரவ உப்புமால புளிய கரைச்சி ஊத்திருக்காள, அட பாவமே. ஏ விமலா, இப்படிதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிய சமையல? உன் புருஷன் பிள்ளை பாவம் தான். இக சாப்பாடெல்லாம் வீணடிக்க கூடாதுக்கு இப்படி புளிய கரைச்சி ஊத்துனா அது யாரு திங்க முடியும்? தூர தானே கொட்டணும், தூர கொட்டதை பார்த்து அவங்க நமக்கு கொடுக்கறதையும் கட் பண்ணி விட்டுருவாங்கல்லக்கா. கொஞ்சம் கவனமா செய்யுங்கக்கா சாப்பாட்டு விஷயத்துல. ஒருத்தர் சாப்பாடு இல்லாம எப்படி எல்லாம் வெளியே கஷ்டப்படுதாவோ தெரியுமா? நமக்கு நல்ல உள்ள மூணு வேலை உட்கார வச்சு சாப்பாடு போடுதாவோ இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கல பொருட்களை. விமலாவையும் அந்த பொக்கவாய் பாபையும் வச்சுக்கிட்டு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? உங்க சௌரியத்துக்கு எல்லாம் மாத்த முடியாது. ஒரு வாரம் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். இப்ப ரெண்டு நாள் முடிஞ்சிட்டு இன்னும் மூணு நாளோ நாலு நாளோ இருந்துதான் ஆகணும், சரியா? சும்மா ஆளாளுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதிங்க. உங்க டீம் ஆளுக்குள்ள கூப்பிட்டு நீங்க சமையல் பண்ணுங்க. எங்கேயாட்டு சோவார பெய்தீரு, ஒரு வேலை செய்யல பாருங்க. உப்புமால புளிய கரைச்சி ஊத்தி வச்சிருக்கா இந்த விமலா. ஏக்கா கொஞ்சம் கக்கூஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேங்கா. ஏக்கா என்னக்கா இப்படி பண்ணதியோ? சாப்பாட்டு பொருளை இப்படி நாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னக்கா செய்ய முடியும்? ஏற்கனவே உங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போய் அலையுதேன். எப்படா வீட்டுக்கு போவேன் இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கு. இவரே பிரியாணி கடைக்காரரான், ஆனா இவருக்கு ஒரு காயின் இருக்கு தெரியாதா? நல்லா பேச்சு பேசுறாங்க, நல்ல வேலை கல்லனும் வேலை கல்லியும் இருக்காங்க இங்க. நீங்க பண்ணி வச்சிருங்க பாபு. உங்க மூணு பேரால எல்லாருமே பட்டினியா கடந்து ரொம்ப கஷ்டப்படுதோம். சரி நீங்க எல்லாருமே போங்க, ஒரு அரை மணி நேரத்துல நாங்க எல்லாம் சமைச்சிட்டு கூப்பிடுதோம். எல்லாரும் உடனே ஹால் இருக்கிற சோஃபால வந்து உட்காரவும். இன்னுமே நீங்க சமைச்ச மாதிரிதான். இந்த குள்ள பூதம் வேற பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இது பிக் பாஸ். இந்த வாரம் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற நினைக்கும் நபரை நாமினேட் செய்ய இப்போ ஒவ்வொருத்தரா கன்ஃபெக்ஷன் ரூம்க்கு வரணும். தலைவியை நீங்க யாரும் நாமினேட் செய்ய முடியாது, அதாவது நெட்டவெளியை நீங்க யாரும் நாமினேட் செய்ய முடியாது. மற்ற இரண்டு பேர்களை நீங்க ஒவ்வொருத்தரா வந்து உள்ள வந்து சொல்லிட்டு போங்க. நான் வந்து மணியவும் கீதா கவியும் நாமினேட் பண்றேன். ஏன்னா மணி வந்து மீனாட்ட நீ பேசக்கூடாதுங்கிறதுனால நான் மணிய வந்து நாமினேட் பண்றேன். கீதாக்கா தலைவியா இருக்கும் போது ரொம்ப பண்ணாங்க, அதே மாதிரி இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றேன். ஐயா நான் வந்து கீதாவையும் அப்புறம் அந்த ஆடிக்கிட்டே இருக்கிற பையனையும் நாமினேட் பண்ணது. ஐயா கீதா தலைவியா இருக்கும் போது ரொம்ப திமிர் பண்ணிச்சு, அப்புறம் அந்த ஆடிக்கிட்டே பையன் வந்து எதுலையுமே ஒரு ஈடுபாடோடு இருந்த மாதிரியே தெரியல, அவன் வந்து யாரு கூடயுமே ஒட்ட மாட்டேதான். அதனால இவ ரெண்டு பேரையும் நான் பண்ணுவேன். நான் நாமினேட் பண்ண போறது ஆரஞ்ச் மண்டையனும் அப்புறம் ஆடிக்கிட்டும் இருக்கிற பாய். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இங்க இருக்கிறாங்க. ஸோ நான் அவங்கள நாமினேட் பண்றேன். விமலா எல்லாரும் என்னையதான் பண்ணுவாவோ நாமினேட் பாறேன். நீ போட்ட ஆட்டம் அப்படில. ஐயா நான் வந்து வெளியே போக சொல்ல போறது யாருன்னு பாத்தியன்னா அந்த ஆடிட்டு இருக்கிற பய உள்ள ஆடிட்டே இருக்கு. அது ஏன் அப்படி செய்யுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு மண்ட பைய, அந்த பைய வந்து ரொம்ப துடுக்குத்தனமா பேசுதான். வயசானவகன் மரியாதை கொடுக்க மாட்டேக்கான். அவ்வளவுதான் அங்கையா. ஐயா நான் நாமினேட் பண்ணுறது வந்து முதல்ல நெட்டவெளி. ஏன்னா நெட்டவெளி வந்து நான் என்னுடைய மண்டையை பற்றின வீக்னஸை பேசினதை போய் ஒட்டு கேட்டு எல்லார்ட்டையும் சொல்லி கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நாமினேட் பண்ணுறது அந்த பாட்டி. அது தெரிஞ்சுக்கிட்டு என் தொப்பியை புடுங்க புடுங்க ஓடி வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்டு அதனால நான் ரெண்டு பேரையும் நான் நாமினேட் பண்ணுறேன். ஐயா நான் வந்து மினியமும் பாட்டியமும் நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா மினி எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கு, பாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் சண்டை எழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் அவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணுறேன். விமலாவும்
பண்ணதாவோ அதை நான் ரெண்டு தரையும் நான் நாமினேட் பண்றேன். சார், நான் நாமினேட் பண்ண போறது அந்த தாத்தா ரொம்ப குறைச்சுடுதாரு, என் சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பங்குச்சு அக்கா, அது எனக்கு தான் சமையல் தெரியும் அப்படின்னு எங்க சமையல் எல்லாம் குறைச்சுள்ளதாவோ அவைய ரெண்டு பேரும். பிக் பாஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தலைவியாக இருக்கும்போது நான் நல்லா தான் என் வேலையை செஞ்சேன், எல்லாரையும் வேலை வாங்கினேன். அதில் என் மேலே அவியலுக்கு எல்லாம் ரொம்ப கடுப்பு, என்னை எப்படியாட்டும் இந்த வாரம் அனுப்பிடுவாவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன். நான் இப்போ யாரை நாமினேட் பண்ணுறேன், அந்த பங்கு சக்கா, அது என்னமோ இந்த வீட்டுக்கு பெரிய அம்மா கணக்காக ஆட்டம் போடுது. அதுக்கப்புறம் அந்த கிளவி, அது மனசில் கிளவிங்கிற எண்ணமே இல்லை, ஏதோ வாலிப பிள்ளை மாதிரி ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னை ரொம்ப நக்கல் அடித்து என்னை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி அளவு வச்சுட்டு பிக் பாஸ் அவியர் கிடையாது. பிக் பாஸ் கீதாவும் விமலாவையும் நாமினேட் பண்ணுற பிக் பாஸ் அவைய ரெண்டு பேரும் சமையலும் சாப்பிடவே முடியல, வேலை செய்ய மாட்டுக்காவோ ஒன்றும் செய்ய மாட்டுக்காவோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு பொருளை வேஸ்ட் ஆக்குதாவோ, அதுக்கப்புறம் அவங்க தலைவியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் இப்போ வந்து ரொம்ப வேறு மாதிரியும் நடந்துக்கிட்டதாவோ, அதனால அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம். இந்த விமலா இருக்காளே அவ சமையலை வாயில் வைக்க முடியலை, இந்த கீதா வாட்டோ நேரடியாக சண்டை போட்டுருவா, இந்த விமலா ஊமா கோட்டம் பின்னாடி இருந்தே குத்தும், அதனால் அந்த பிள்ளைய பற்றி விட்ருங்க. அடுத்து வந்து இந்த கேமுக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு பையன் ஆடிக்கிட்டு இருப்பாம்லா, அவனை விரட்டிருங்க, அவன் விளையாடவும் மாட்டுக்கான், ஒன்றும் பண்ண மாட்டேக்கான், ஒரு டான்ஸ் கூட ஆட மாட்டேக்கான் பிக் பாஸ், நான் ஒரு கிழவி என்ன ஆட்டம் ஆடுதேன், அது ரெண்டு பேர் தான். பிக் பாஸ், நான் நாமினேட் பண்ண போகிறது வந்து அந்த ஜீவா பையன், அந்த பையன் வந்து யார்ட்டையுமே பேசவே மாட்டேக்கான், ஒன்றும் இது பண்ண மாட்டேக்கான், அதனால அந்த பையன் வந்து இது பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து தாத்தா, எதுக்காக தாத்தானா, அவர் வந்து வயசானவர், ரொம்ப கஷ்டப்படுதாரு, அவர் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்குது, மற்றபடி எனக்கு இங்கே பிடிக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்காவோ, ஆனால் நம்ம வந்து அது பர்சனலானது வந்து அதில் கொண்டு காட்டக்கூடாதுல, ஏன்னா அந்த கீதா விமலாலாம் ரொம்ப பண்ணதாவோ, ஆனால் அவங்களாம் விளையாடணும்னு ஆசையாக வந்திருக்காவோ, ஆனால் இந்த தாத்தா பையன் வந்து அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் அவங்க ரெண்டு வரையும் சொல்கிறேன். ஏன்னா தாத்தா என்கிட்ட நிறைய வாட்டி வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ், அதனால அவங்க ரெண்டு பேரும். இத்துடன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிவடைந்தது. இந்த வாரம் நாமினேட் ஆனவர்கள் கீதா, விமலா, ஆடுகாலி பையன், ஆரஞ்சு மண்டையன். நீங்க எல்லாரும் உங்களோட அன்றாட வெளியே பார்க்க போகலாம். எனக்கு தான் தெரியுமே, நம்ம வந்து ஒரு பொறுப்பெடுத்து செஞ்சோம்னா நம்மள யாருக்குமே பிடிக்காது, இப்படிதான் பண்ணுவாவோன்னு எனக்கு தெரியுமே.